ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற ஷார்ட் ஸ்டோரி ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் டூல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ இதை எழுதினவர் இ.வி. லூகாஸ். பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், அடுத்ததான் இந்த ஸ்டோரி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம சம்மரிக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஸோ எட்வர்ட் வெரல் லியூகாஸ், இதுதான் அவரோட ஃபுல் நேம். அதனால தான் இ.வி. லியூகாஸ்ன்னு ஷார்ட் ஃபார்ம்ல இங்கே எழுதியிருக்காங்க. ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் எட்வர்ட் வெரல் லியூகாஸ். ஹி வாஸ் பார்ன் ஆன் ஜூன் 1868. டேட் வந்து கன்ஃபார்மாக தெரியல, 11th ஆர் 12th ஜூனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் 1868 பிறந்திருக்காரு. 26th ஜூன் 1938 இறந்துட்டார். ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் ஹியூமரிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், பிளே ரைட், பயோகிராஃபர், பப்ளிஷர், போயட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் எடிட்டர். அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர். பாருங்க, அவருக்கு அவர் வந்து மல்டி டைமென்ஷனலா மல்டி டேலண்டடா பாக்குறோம். நிறைய அவர் வந்து அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருந்திருக்கு. எஸ்ஏயிஸ்டா, ஒரு ஹியூமரிஸ்டா கூட இருந்திருக்காரு, பயோகிராஃபரா, பிளே ரைட்டா, பிளேனா டிராமா, டிராமா எழுதுறவர், பயோகிராஃபி எழுதுறவர், அதனால பயோகிராஃபர், பப்ளிஷர், நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, பப்ளிஷர், போயட்ஸ், போயம்ஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு, பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடிட்டராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை விதமான திறமைகளும் உள்ளடக்கியவர் தான் இ.வி. லியூகாஸ். த ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி பை இ.வி. லியூகாஸ் தட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த தீம் ஆஃப் எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரி எதை பற்றியது அப்படின்னா, தீம் ஆஃப் எம்பத்தி பற்றியது. சிம்பத்தினா மற்றவங்க மேலே இறக்கம் காட்டுறது. ஓகே, எம்பத்தி அப்படின்னா என்னன்னா மற்றவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது எம்பத்தி. ஓகே, ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா, கஷ்டப்படுறவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து எம்பத்தி. ஓகே, ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி தான் நம்ம படிக்க போறோம். சம்மரி of the school of sympathy, அது தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறது. சோ நான் வந்து இதுல சம்மரியாவே கொடுத்து நான் அதுக்கான மீனிங் சொல்ல போறேன். ஸோ ஐம் நாட் அஸ் யூஷுவல் ஐம் நாட் கோயிங் டு கிவ் த லிங்க். லிங்க் கொடுக்க மாட்டேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னமே ஞாபகம் நல்லா இருக்கும், படிக்கவும் ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ் சம்மரிக்குள்ள போலாம். இன்ட்ரடக்ஷன். த ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி பை இ.வி. லியூகாஸ் இஸ் அபவுட் அன் அன்யூஷுவல் ஸ்கூல் தட் ஃபோக்கசஸ் ஆன் டீச்சிங் மாரல் வேல்யூஸ் பர்டிகுலர்லி சிம்பத்தி. ஸோ இந்த டைட்டிலே பாருங்கள், ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி, சிம்பத்தி அனுதாபத்திற்கான ஒரு ஸ்கூல்ன்ற மாதிரி அந்த இதுக்கு டைட்டில் வச்சிருக்கார் ஷார்ட் ஸ்டோரிக்கு. அப்போது இந்த ஸ்டோரி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கூலை பற்றிய ஒரு ஸ்டோரி தான் நாம் பார்க்க போகிற கதையில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, திஸ் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் என்ன விஷயம் வித்தியாசமாக இருக்கு, யூனிக் ஸ்கூல் இது, இது அன்யூஷுவல் ஸ்கூல், அன்கன்வென்ஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்கன்வென்ஷனல், அதாவது பொதுவாக எல்லா ஸ்கூல் மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்கு, அதான் அன்யூஷுவல் இல்லைன்னா அன்கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். இட் ஃபோக்கசஸ் ஆன் டீச்சிங் மாரல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸை வந்து போதிக்கிற ஒரு ஸ்கூல். மாரல் வேல்யூஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஒரு பாடமாக வச்சிருப்பாங்க, பட் அதை மட்டும் மெயினாக டீச் பண்ணுற ஒரு ஸ்கூல். அதுலேயும் பர்டிகுலராக சிம்பத்தி, மற்றவங்க மேல இறக்கப்படணும் அப்படிங்கறத தான் மெயின் குவாலிட்டியாவே அந்த ஸ்கூல்ல டீச் பண்றாங்க. தி ஸ்டோரி இஸ் நரேட்டட் பை எ விசிட்டர் டு அ ஸ்கூல். சோ இந்த ஸ்டோரியை நரேட் பண்ற மாதிரி ஒரு நரேட்டர் அந்த ஸ்கூலுக்கு விசிட்டரா போறாரு, அவர் சொல்ற மாதிரி தான் அந்த கதை அமைஞ்சிருக்கு. மிஸ் பீம் இஸ் த ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல். இந்த ஸ்கூலோட ஹெட்மிஸ்ட்ரஸ் பேரு மிஸ் பீம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ் பீம் இஸ் த ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல். ஷீ இஸ் டெடிக்கேட்டட் டு ஹெல்பிங் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்டிஸ் ஆஃப் டிசேபிள் பீப்புள். இவங்களோட வேலை என்னன்னா ரொம்பவே டெடிக்கேட்டடா பண்றாங்க, அதாவது தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த உண்மையில கஷ்டப்படுறாங்களே, சேலஞ்சு, பிசிக்கலா டிசேபிள்டா இருக்காங்களே, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றோம், பிசிக்கலி டிசேபிள்டு, சேலஞ்சு அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களோட பிரச்சனைகளை உணர்ந்து இவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அதுக்காக ரொம்பவே மெனக்கடுறாங்க மிஸ் பீம். மிஸ் பீம் ஸ்கூல்,
இப்போ அவங்க ஸ்கூல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். த நரேட்டர் நோட்டீசஸ் தட் மிஸ் பீம் ஸ்கூல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அஸ் இட் ஃபோக்கசஸ் மோர் ஆன் கேரக்டர் பில்டிங். இவங்களோட ஸ்கூல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இதோட மெயின் சிஸ்டமே என்னன்னா கேரக்டர் பில்டிங் தான். டீச்சிங் அப்படிங்கிறத விட பாடம் தியரிஸ் எல்லாம் டீச் பண்ணல, கேரக்டர். ஒவ்வொரு குழந்தையோட கேரக்டரை பில்ட் பண்றாங்க, உலகத்தை பார்க்குற பார்வையை வேறுபடுத்தி காமிக்கிறாங்க, உலகத்துல எல்லாத்தையும் நேசிக்கணும்னு கத்து கொடுக்குறாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாட் நாட் ஜஸ்ட் லெசன்ஸ் ஃப்ரம் புக்ஸ் பட் அபவுட் லைஃப். இப்போ புக்ஸ்ல இருக்க பாடம் மட்டும் கத்து கொடுக்கல, லைஃப் பத்தியும் உங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. The children are taught to behave like physically challenged people and experience the difficulties. So, in the school, la enna solli tharanga, anga irukkira andha kulandhinga, andha children, they are taught to behave like physically challenged people. அதாவது அவங்களுக்கே ஊனமுற்ற அந்த குழந்தைகளுக்கு ஊனம் வந்தா எப்படி இருக்கும், அதாவது அவங்க மாற்றுத்திறனாளிகளா ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த டிஃபிகல்டிஸ், அப்ப மாற்றுத்திறனாளிக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளையும் உணர வைக்கிறாங்க. த நரேட்டர் அப்சர்வ்ஸ் சில்ட்ரன் பிஹேவிங் இன் வேஸ் தட் சீம் ஆட் லைக் லிம்பிங் ஆர் வியரிங் பேண்டேஜஸ் ஆன் த ஐஸ். முதல் நரேட்டர் பொறுப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய குழந்தைங்க வந்து அப்படி நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்காங்க, நிறைய குழந்தைங்களோட கண்ணில் வந்து கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. மிஸ் பீம் பிலீவ்ஸ் தட் பை டூயிங் ஸோ சில்ட்ரன் டெவலப் டீப்பர் எம்பதி ஃபார் அதர்ஸ். மிஸ் பீம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் இருந்தால் நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுதான் குழந்தைங்களுக்குள்ள அந்த எம்பதி ஃபார் அதர்ஸ், மற்றவங்களோட பிரச்சனைகளை தன்னோடது மாதிரி பாவிக்கணும் இல்லையா, அது மாதிரி பாவிச்சு ஹெல்ப் பண்ணணும், அதை தான் வந்து அவங்க கத்துத்தர்றதா சொல்றாங்க. ஓகே, த அன்யூஷுவல் மெத்தட். அப்படி என்ன அன்யூஷுவல் மெத்தட், அது எப்படி பண்றாங்க, இன்னும் கிளியரா இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கோம். மிஸ் பீம்ஸ் டீச்சிங் மெத்தட் இன்வால்வ்ஸ் அசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லிவ் எ டே அஸ் இஃப் தே ஹாவ் அ டிசபிலிட்டி. அதாவது மிஸ் பீமோட டீச்சிங் மெத்தட்ல என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா, ஒரு நாள் முழுக்க அவங்க இருக்கணும். எப்படின்னா டிசேபிள்டு ஸ்டூடெண்ட், டிசேபிள்டு இருந்தா, ஒருவேளை அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா, டிசேபிள்டா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி நடந்துக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சைல்டுக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. தே எக்ஸ்பீரியன்ஸ் அ பிளைண்ட் டே, எ டெஃப் டே அண்ட் லேம் டே. அந்த மாசத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு வரும் போல இருக்கு. பிளைண்ட் டேயா, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை ஃபுல் டே, காலையில ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க குழந்தைங்க, காலையில எந்திரிக்கிறப்பவே நைட்டே அவங்க கண்ணை வந்து கட்டி விட்டுடுறாங்க. ஸோ மார்னிங் எந்திரிக்கிறப்பவே அவங்க வந்து கண்ணை திறந்து அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அன்னைக்கு ஃபுல் டே அவங்க பிளைண்டா தான் இருப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, யாரு இது வந்து புக்ல இருந்து நான் சொல்றேன், இதுல கொடுக்கல, பட் இட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்டோரி. என்ன கேட்பாருன்னா, அந்த குழந்தைங்க எல்லாம் இது பண்ணி பார்க்க மாட்டாங்களா, தெரியாம இடத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்கிறாரு. அப்படி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நீ அப்படி சீட் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு மட்டும்தானே நீ ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ த சில்ட்ரன் டூ நாட் ஹாவ் சச் அந்த ப்ராக்டிசஸ், ஸ்மால் ப்ராக்டிஸ் எல்லாம் அவங்க பண்றதில்ல. ஸோ தே எக்ஸ்பீரியன்ஸ் அ பிளைண்ட் டே, ஃபுல் டே அவங்க பிளைண்டா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும். எப்படி ஒரு பிளைண்டா இருந்தா மத்தவங்களோட டிபெண்டன்ஸோட தான் அவங்க வாழ முடியும் இல்லையா, அதே மாதிரி உண்மையில ஒருத்தர் நீங்க அந்த குழந்தைங்கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் உருவாக்குறாங்க. நீ பிளைண்டா இருந்தேன்னா அப்பதானே அந்த வேதனை தெரியும், அதனால அப்படி பண்றாங்க. அதே மாதிரி டெஃப் டே, அதே மாதிரி லேம் டே. அந்த குழந்தைங்க என்ன சொல்லுன்னா, அவர் கேட்கிறப்போ டெஃப் டேயா இருக்கிறது கூட பரவாயில்ல, கேட்காத மாதிரி இருந்துக்கலாம், எதையுமே வந்து காதுல வச்சு அடிச்சா கூட அது தட் இஸ் நாட் ஓகே, தட் இஸ் ஓகே. ஆனா டம் டே, அதாவது பேசாம இருக்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுங்க பிள்ளைங்க. அதே மாதிரி பிளைண்ட் டே, ஓகே, அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. லேம் டே கூட அப்படி குதிச்சு குதிச்சு ஏதோ விளையாட்டு போக்குல செஞ்சிடுறாங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு அது தெரியல. பட் பிளைண்ட் டேயும் டம் டேயும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மோசம், பிளைண்ட் டேன்னு தான் சொல்லுவாங்க. வேர் தே சிமுலேட்
பிசிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ், அதாவது அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாள் கொடுக்குறாங்க இல்லையா, அது அன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும், அந்த பிசிக்கல் இம்பேர்டாக இருந்தால், அதாவது மாற்றுத்திறனாளி இருந்தால் என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிசைன் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பை டிசேபிள்டு பீப்புள். அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுது, இதில் ஏன் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ், அவங்களுக்கு புரியணும் இல்லையா அந்த சவால்கள், அந்த சேலஞ்சஸ் புரியணும். யாரோட சேலஞ்சஸ், தி டிசேபிள்டு பீப்புளோட சேலஞ்சஸ். அதனால இதை பண்ணுறாங்க. பை லிவிங் த்ரூ தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் மோர் கம்பேஷனேட். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க வாழ்கிறப்போ ரொம்பவே நல்லா அவங்களுக்கு புரியும். அப்போது அவங்க நம்மெல்லாம் இப்போ ரோட்லலாம் போகிறப்போ ஒரு பிளைண்டை பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அந்த நேரம் நமக்கு நேரம் கூட அதுக்கு ஒதுக்க முடியாது, போயிட்டுருப்போம். நிறைய பேர், ஒரு சில பேர் தான் எனக்கிட்ட என்ன பண்ணுவோம், போய் ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சரி யாரோ பண்ணுவாங்க நம்ம பாட்டு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி தான், ஒரு இறக்கம் மட்டும் படுவோமே ஒழிஞ்சு போய் அந்த இடத்துல நின்று அவங்களோட ஃபீலிங்ஸை உணர்ந்து ஹெல்ப் பண்ணுற இடத்துல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை உருவாக்க தான் மிஸ் பீம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டா மட்டும் போதாது, அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ஃபீல் பண்ணி உதவணும் அப்படிங்கிற மாதிரி. By living through these experiences, students become more compassionate. ரொம்பவே கம்பேஷனேட்டாக மாறுறாங்க, இறக்கத்தோடு உதவும் குணத்தோடு சேர்ந்தவங்க வராங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ நரேட்டர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒன் டேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். த நரேட்டர் இன்டராக்ட்ஸ் வித் அ கேர்ள் ஹூ இஸ் ஆன் ஹர் பிளைண்ட் டே வித் ஹர் ஐஸ் பேண்டேஜ். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டாரு, எல்லாத்தோடையும் பேசிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன ஒரு ஒர்க் அப்படின்னா, அன்னைக்கு அவருக்கான டியூட்டி என்னன்னா, ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பிளைண்ட் டே, ஒரு பொண்ணுக்கு பிளைண்ட் டே, அதாவது அன்னைக்கு அந்த பொண்ணோட கண்ணில் வந்து பேண்டேஜ் போட்டிருக்காங்க. அவ கூட பேசிட்டே வர்றாரு, இன்ட்ராக்ட் பண்றாரு. இன்ட்ராக்டிங் மீன்ஸ் கன்வர்சிங் வித் அ கேர்ள் ஹூஸ் ஐஸ் ஆர் பேண்டேஜ்ட். ஷீ டாக்ஸ் அபவுட் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பி பிளைண்ட் மோர் தேன் எனி ஆஃப் அதர் சேலஞ்சஸ். அவ தான் சொல்றா, பிளைண்டா இருக்கதான் இருக்கிறதுலயும் ரொம்ப கொடுமையானதா இருக்கு, மற்ற எல்லா சேலஞ்சும் நான் பண்ணியிருக்கேன், இதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குன்னு சொல்றான். ஷீ எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு இட் மேக்ஸ் அ மோர் அவேர் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பிளைண்ட் பீப்புள். அவ சொல்றா, பிளைண்ட் பீப்புளுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றாங்க அவங்க, நான் எங்கேயாவது இடிச்சுக்கணும்னு பயமா இருக்கு, யாராவது என்னை ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, எனக்கு பயமாவே இருக்கு. So I realize how it is so struggling for blind people appdin solranga. Appo the blind people vandu they would struggle, their struggles would be more abingiradha avu unarra. The narrator is impressed by the maturity and understanding shown by children. Appo oru vishayatha solli puriyiradha vida anubhava reethiya andha kulandhinga purinjikkrappo it shows much of their maturity. இட் பிரிங்ஸ் மச் ஆஃப் தேர் மெச்சூரிட்டி அவுட் சைட். அப்போ அந்த அவங்களோட மெச்சூரிட்டி வந்து வெளியே வருது, அந்த சின்ன வயசுலேயே அவங்க நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ கன்க்ளூஷன் என்ன, இதெல்லாம் தி ஸ்டோரி எம்ஃபசைசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இதுதான் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், நரேட்டருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில்ல. ஒரு நிறைய விஷயம் வந்து அவர் ப்ராக்டிக்கலாக இருக்கப்போ குழந்தைங்க எப்படியெல்லாம் கற்றுக்குறாங்கன்றதை தெரிஞ்சிட்டாரு. தி ஸ்டோரி எம்ஃபசைசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாரல் எஜுகேஷன் எஸ்பெஷலி லேர்னிங் டு கேர் ஃபார் அதர்ஸ். அப்போ இந்த ஸ்டோரி மூலமாக மற்றவங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த ஸ்டோரி இன்சிஸ்ட் பண்ணுது. த நரேட்டர் லீவ்ஸ் த ஸ்கூல் வித் அ டீப் அட்மிரேஷன் ஃபார் மிஸ் பீம்ஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங். அப்போ நரேட்டர் ஸ்கூலில் விட்டு போகிறப்போ மிஸ் பீமை ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிட்டு போகிறாரு அந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்காக. த ஸ்டோரி ஷோஸ் தட் அ மோர் எம்பத்தட்டிக் சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் பெயின். அதாவது இந்த ஸ்டோரி மூலமாக என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, ஒரு எம்பத்தட்டிக் சொசைட்டி, நான் சொன்னேன் இல்லையா எம்பத்தட்டிக் பீப்புள் தான் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி உருவாகணும், மற்றவங்களோட வேதனைகளை புரிஞ்சு அவங்களோட கஷ்டத்தில் நம்ம பங்கு எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம முதல் ஃபீல் பண்ணணும், அவங்களோட வழிகளை நம்ம உணரணும், அப்போ தான் நம்ம எம்பத்தட்டிக்காக மாறுவோம் அப்படின்னு அந்த ஸ்டோரி சொல்லுது. த ஸ்டோரி ஷோஸ் தட் அ மோர் எம்பத்தட்டிக் சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் பெயின்ஸ். அப்போ ஒரு எம்பத்தட்டிக் சொசைட்டி வேணும்னா நம்ம வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் பெயின்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் எஸ்ஸே. ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.